வெயில் வந்து நோஞ்சானா இருந்தார் சின்ன வயசுல, யோசித்து பாருங்க அப்படி இருந்திருக்காரு. பாக்குறது தான் ஆள் வந்து ஜெய்ஜாண்டிக்கா இருப்பாப்ல, ஆனா வந்து அவர் ஒரு பச்சை மண்ணு, இன்னைக்கு வரையும் பச்சை மண்ணு தான். மத்தவங்க எல்லாம் வந்து இவன் குப்பை என்ன பையன் தானே அப்படின்னு சொல்லிட்டு மதிக்கவே இல்லை. உலகமே ரெஸ்பெக்ட் பண்ற கெயில அவருடைய பிகினிங் ஸ்டேஜ் ஆஃப் த கெரியர்ல அங்க இருந்தவங்க ரெஸ்பெக்ட் பண்ணல. மயக்கம் போட்டு விழுந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, அவர் போய் செக் பண்ணி பார்க்கும்போது அவருக்கு ஹார்ட்ல வந்து ஓட்டை இருக்கு அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஹாய், நான் ஜெய்ஷாம். கிறிஸ் கெயில் யூனிவர்சல் பாஸ். அவங்க அப்பா யாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சாதாரண கான்ஸ்டபிள். ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை தான் சாப்பிட முடியுது, அந்த அளவுக்கு வந்து குடும்பத்துல வந்து வறுமையா இருக்கு. இதுலயே வந்து அவங்க வீட்டுல வந்து நோஞ்சான் குழந்தையா இருக்கிறது யாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, கடைசி பையனான கிறிஸ் கெயில் அவர் தான் வந்து நோஞ்சான் குழந்தையாக வந்து இருக்கிறாப்ல. அது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டில் வந்து சத்தான உணவுகள் அப்படின்ற ஒரு விஷயமே கிடையவே கிடையாது. அப்படி இருக்கும்போது என்ன அது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மாவுக்கு வந்து காசு தேவைகள் ஏற்படுது அப்படின்றதுனால அந்த கடலைப்பருப்பு விற்கிற அந்த வேலைக்கு வந்து போகிறாங்க. அதனால அந்த கடைக்குட்டி பையன் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இந்த அவங்களுடைய அப்படி இடுப்பில் வச்சுக்கிட்டு வந்து கடலைப்பருப்பு விற்கிறதுக்காக போவாங்க. இப்படி போகும்போது வந்து பையனை தூக்கிட்டே போகும்போது சின்ன வயசுலேருந்து வந்து கிறிஸ் கெயிலுக்கு வந்து அம்மாவை பார்த்தாலே கொஞ்சம் பாவமாக இருக்குமா, சே அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு நமக்கா இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்தோடு இருப்பாராம். அது மட்டும் இல்லாமல் அம்மாவுக்கு வந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருப்பாராம். தன்னோட 10 வயசில் இதனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு எப்பயுமே வந்து மனசுக்குள்ள ஒரு குற்ற உணர்வு வந்துகிட்டே இருக்கும். பார்க்கறது தான் ஆள் வந்து ஜெய்ஜாண்டிக்காக இருப்பாப்ல, ஆனால் வந்து அவர் ஒரு பச்சை மண்ணு, இன்னைக்கு வரையும் பச்சை மண்ணு தான். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன அது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, 10 வயசில் இந்த குப்பை பொறுக்கிறது, இந்த பாட்டில் பொறுக்கிறது, இந்த வேலை பார்த்து அதன் மூலியமாக வர்ற காசை போய் அம்மா கிட்ட கொடுத்து அம்மா சிரிக்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுறது தான் கெயிலுக்கு வந்து ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். இப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தடவை குப்பை அள்ளிட்டு இருக்கும்போது அங்கே வந்து மரத்துக்கு கீழே, அதாவது அங்கே ஒரு கிளப் இருக்குமா, ஸோ கிரிக்கெட் கிளப்பு. ஸோ அந்த கிரிக்கெட் கிளப்புக்கு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா மர அடி இருக்கும். அந்த மரத்தடியில் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டில்ஸ்லாம் இருக்கும். ஏன்னா கிரிக்கெட் பிளேயர் வந்து வாட்டர் பாட்டில் தூக்கி போட்டிருப்பாங்க இல்லையா, அப்போ தண்ணியெல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு. ஸோ அந்த வாட்டர் பாட்டில் இருக்கும்போது அங்கே இருக்கிற பேட்டையும் எடுத்துகிட்டு போய் வந்து கடையில் போய் காயலாங்கடையில் போய் போட்டுறாப்ல. காயலாங்கடையில் போட்டவுடனே என்ன அது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, காசு நிறையா வருது. அவங்க தாத்தாட்ட போய் கொடுக்குறாப்புல, என்ன நீ ரெகுலராக கொண்டு வர்ற காசை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொண்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லும் போது உண்மையை வந்து சொல்லிடுறாப்புல, இந்த மாதிரி பேட்டர் இருந்துச்சு அதை எடுத்தேன் அப்படின்னு சொல்லிடுறாப்புல. இது சொன்னோடனே தாத்தா வந்து, இதெல்லாம் தப்பு, போய் பேட்டை ரிட்டர்ன் கொடுத்து, பேட்டை ரிட்டர்ன் வாங்கிட்டு காசை போய் சாரி காசை கொடுத்துட்டு பேட்டை ரிட்டர்ன் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைப்பாப்ல. அனுப்பி வச்சோடனே என்ன அது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பேட்டை ரிட்டர்ன் வாங்கிட்டு வந்து அங்கே போய் கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லும்போது அங்கே போய் தங்கி போய் கொடுக்குறாப்ல. அங்கே இருந்த ஒரு முக்கியமான பேட்ஸ்மேனுடைய ஒரு ராசியான பேட்டு, இதை காணமே அப்படின்னு துடிச்சிட்டு இருக்கும்போது இவர் வந்து உண்மையை வந்து சொல்லிட்டாப்ல, இந்த மாதிரி நான் தான் தெரியாமல் எடுத்துகிட்டு போயிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, எங்கள் தாத்தா வந்து திட்டினார் அதனால தான் நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லும்போது, 10 வயசு பையன் இவ்வளோ நாணயமாக இருக்கானே, இப்படி குற்றுணர்வோடு இந்த பேட்டை வந்து கொடுத்துட்டு போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு, நீ இனிமேல் வந்து தயங்கி தயங்கி வெளியே நின்னெல்லாம் வாட்டர் பாட்டில் எடுக்க வேணாம், நீ உள்ளே வா, நீ கிரவுண்டில் வந்து வெளியே பவுண்ட்ரி லைனில் நாங்கள் வாட்டர் பாட்டில் போட்டிருக்கோம்ல, இதை வந்து நீ வந்து தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வர்றதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, பெர்மிஷன் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அஃபீஷியலாகவே வந்து அவர் வந்து இந்த வாட்டர் பாட்டில் எடுக்கிறது இந்த மாதிரியான வேலைகள்லாம் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாப்புல. இப்படி பண்ணும்போது என்ன அது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற எல்லார்ட்டையும் வந்து ஃப்ரெண்ட் ஆக ஆரம்பிக்கிறாப்புல. அங்கே வந்து சாப்பாடு ஏதாவது மிஞ்சி போச்சு அப்படின்னா இவர் சாப்பிடுவார், வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவார், இதெல்லாமே வந்து நடக்கும். இப்படி ஒரு 2-3 வருஷம் வந்து அங்கேயே வந்து பாட்டில் பொறுக்கிறது, பேப்பர் பொறுக்கிறது அப்படின்ற வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது, ஒரு நாள் அங்கே இருக்கிற ஒரு பேட்ஸ்மேனுக்கு வந்து பவுலிங் போடுறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் த்ரோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து 2-3 வருஷம் இதை பார்த்துக்கிட்டே இருந்த அந்த அப்சர்வேஷனில் வந்து என்ன அது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் பேட்டிங் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. கெயில் வந்து பேட்டிங் பண்ணுறாரு. அந்த 2-3 வருஷத்துடைய அந்த அப்சர்வேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு பாலை வந்து ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியுது. பார்த்தோன்னே நல்லா கனெக்ட் பண்ணுறானே இந்த பையன், ஆனால் ரொம்ப நோஞ்சானா இருக்கான், ஃபிட்னஸ் லெவல் வந்து சரியில்லை, சின்ன வயசுலேருந்து இவனுக்கு வந்து சத்தான பொக்காசான அந்த சாப்பாடே கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு 15-3 வருஷம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லூகாஸ் கிரிக்கெட் கிளப் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணுது. இப்படி ஸ்பான்சர் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நோஞ்சானா இருந்த கெயில் வந்து நோஞ்சானா இருந்தார் சின்ன வயசுல, யோசித்து பாருங்க அப்படி இருந்திருக்காரு, அவரோட இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. ஸோ நோஞ்சான் அப்படின்ற ஒரு கேட்டகரியிலிருந்து என்ன ஆகிறாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபிட்டான ஆளாகிறாரு. அவங்க வந்து நல்லா ஸ்பான்சர் பண்ணுறாங்க. ஸ்பான்சர் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் டீமுக்கே செலக்ட் பண்ண போறாரு. வெஸ்ட் இண்டீஸ் டீமுக்கு செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அங்கே இருந்த சீனியர் வீரர்கள் அந்த டைமில் 99-2000 அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா, அங்கே இருந்த சீனியர் வீரர்கள்லாம் இவரை மதிக்கவே இல்லை, பிகினிங் ஸ்டேஜில் மதிக்கவே இல்லை. லாரா மட்டும்தான் மதிக்கிறாரு, மற்றவங்களாம் வந்து இவன் குப்பை எழுந்த பையன் தானே, இவரோட ஹிஸ்ட்ரி வந்து தெரியும் இல்லைங்களா, குப்பை எழுந்த பையன் தானே அப்படின்னு சொல்லிட்டு மதிக்கவே இல்லை.
அதுக்கப்புறம் என்ன தான் வந்து அவர் பெர்ஃபார்ம் பண்ணாலும் அவர் வந்து பார்த்திங்கன்னா ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட்டில் வந்து ரொம்ப வீக். இன்றைக்கு வரைக்கும் வந்து அந்த ஃபிட்னஸ் அப்படின்றது வந்து ப்ராப்பராக அவருக்கு இல்லை. ஏன்னா சின்ன வயசில் அவர் சத்தான ஆகாரங்கள் சாப்பிடாதனால நம்ம பார்க்கும்போது அவரை எப்படி நினைக்கிறோம். ஆனால் அவர் வந்து அவர் ஒரு ஃபிட்னஸ் இல்லாத கிரிக்கெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெஸ்ட் இண்டீஸ் வந்து எப்பயுமே சொல்லுவாங்களா. ஏன்னா ரன்னிங் பிட்வீன் இந்த விக்கெட்டில் வந்து ரொம்ப லேசியாக தான் இருப்பார், அவருக்கு வந்து அந்த ஃபிட்னஸ் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ஓடி போய் பாலை தடுக்கிறது அப்படின்றதெல்லாம் இருக்காது, பக்கத்துலேயே போய் ஸ்லிப்பில் போய் நின்றுக்கிறேன் இந்த மாதிரி தான் இருப்பார். ஸோ ஏன்னா சின்ன வயசில் வந்து அந்த மாதிரியான சாப்பாடுகள் வந்து சாப்பிடாதனால இப்படி ஆகிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் குப்பல்ற பையன் அப்படின்னு சொல்லிட்டு மதிக்காமல் இருந்த ஒரு ஏரியாவில், அதாவது நம்ம வந்து நம்மளுடைய ட்ரெஸ்ஸிங் ரூம்னு சொல்லுவாங்க, அங்கே வந்து நம்மளை எல்லாரும் ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு நினைப்பாங்கல்ல. இப்போ உலகமே ரெஸ்பெக்ட் பண்ணுற கெயில அவருடைய பிகினிங் ஸ்டேஜ் ஆஃப் த கெரியரில் அங்கே இருந்தவங்க ரெஸ்பெக்ட் பண்ணல. ஒருவேளை உங்கள் ஆஃபீஸில் இது உங்களுக்கு நடக்கலாம், நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல நடக்கலாம். ஸோ நீங்களும் ஃபியூச்சரில் கெயில்மே மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே இன்சிடென்ட்ஸ் வந்து கெயிலுக்கும் வந்து நடந்திருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து அவர் அடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்து அவருடைய மரியாதை வந்து கூட ஆரம்பிக்குது. 2005 ஒரு பிரச்சனை வருதுங்க. 2005 என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, அது வரைக்கும் வெஸ்ட் இண்டீஸ் டீம்ல இருந்து எல்லாருக்கும் வந்து ஸ்பான்சர் யாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா டிஜிசெல் அப்படின்ற ஒரு பிராண்டு தான். அந்த டிஜிசெல் பிராண்ட் யாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா லூகாஸ் கிரிக்கெட் கிளப்ல இவர் விளையாண்டார் பாத்தீங்களா, அவங்க தான். ஸோ அவங்க தான் வந்து ஸ்பான்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, கேபிள் அண்ட் வயர்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிராண்ட் புதுசாக வர்றாங்க, அதனால டிஜிசெல் வந்து தூக்கி போடுறாங்க. இது வேணாம் அப்படின்னு சொல்லும்போது மற்ற எல்லா பிளேயரும் வந்து ஓகே சொல்லிட்டாங்க. ஆனால் கெயிலுக்கு வந்து குற்ற உணர்வுங்க, எனக்கு சின்ன வயசுலேருந்து வளர்த்து விட்டவங்க அவங்க தான், அதனால் அவங்க பிராண்டை தான் நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் மட்டுமா அதை யூஸ் பண்ணுறேன் கெஞ்சி கேட்டுக்கிறேன் அப்படிலாம் சொல்லியிருக்காரு. ஆனால் லாஜிக் படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரிக்கெட் போர்டு வந்து என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதை தான் வந்து எல்லா பிளேயரும் வந்து அக்செப்ட் பண்ணும். ஆனால் இவர் வந்து குற்ற உணர்வு, எனக்கு வந்து சின்ன வயசில் அவங்க பண்ணாங்க இப்படிலாம் பேசினா இது என்ன தமிழ் சினிமாவா இல்லைன்னா என்ன சீரியலா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வியெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டைமில் பிரச்சனையாகி டீமை விட்டெல்லாம் வந்து தூக்குனாங்க. அவர் போய் ஒரு ரேடியோவில் போய் இன்டர்வியூலாம் கொடுத்து டீமெல்லாம் விட்டு தூக்குறதெல்லாம் ஏற்பட்டது. அப்படி டீமை விட்டு தூக்கினாலும் கூட எனக்கு வந்து அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு மாறாமல் நின்னாப்ல. அதுக்கப்புறம் வந்து வேறு வழி இல்லாமல் இந்த டிஜிசெல் அப்படின்ற ஒரு பிராண்டை தான் வந்து ஏற்றுக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. அவருக்கு வந்து ஒரு தடவை வந்து ஆஸ்திரேலியான்னு நினைக்கிறேன், ஆஸ்திரேலியாவோ சவுத் ஆஃப்ரிக்காவோ எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை, ஒரு மேட்ச்சில் அவர் மயக்கம் போட்டே விழுந்துடுறாரு. மயக்கம் போட்டு விழுந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவர் போய் செக் பண்ணி பார்க்கும்போது அவருக்கு ஹார்ட்டில் வந்து ஓட்டை இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. எப்படி வந்து அவருடைய யங் ஏஜில் வந்து அவன் ஒரு நோஞ்சான், அவன் ஃபிட்னஸான கிரிக்கெட்டர் இல்லை, அவன் வந்து கிரிக்கெட் ஆட முடியாது அப்படின்லாம் வந்து சொல்லி அதுக்கப்புறம் வந்து 3 ட்ரை பண்ணி ஃபிட் ஆனாரோ, அதே மாதிரி 2005 நீங்கள் இனிமேல் கிரிக்கெட்டே விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது, கிரிக்கெட் விளையாடும் போது மைதானத்திலே நான் செத்து போனால் கூட பரவாயில்ல, கிரிக்கெட் ஆடாமல் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி இன்றைக்கு வரையும் ஆடிட்டுருக்காரு மனுஷன். 40 மேலே கிரிக்கெட்டை ஒரு சுற்றுல சிக்ஸ் போயிட்டுருக்கு, ஆனால் 15 முன்னாடி இனிமேல் நீங்கள் கிரிக்கெட்டே ஆடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ்லாம் வந்து சொன்னாங்க. அவரை பார்க்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜெய்சாண்டிகா இருப்பாப்ல, ரொம்ப டெரராக இருப்பாரோ அப்படின்லாம் வந்து தோணும். ஆனால் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஐபிஎல்ல ஒரு தடவை பெங்களூருக்கு எதிராக ஒரு மேட்ச்சில் ஒரு குழந்தை, அந்த குழந்தைய வந்து அடித்தார், பால் அடித்தார், அது தெரியாமல் அந்த குழந்தை மேலே பட்டுருச்சு, தியா அப்படின்ற ஒரு குழந்தை மேலே. ஸோ மேட்ச் முடிஞ்சோடனே அவர் என்ன பண்ணார்னா, அந்த குழந்தைய பார்த்தே ஆகணும், இல்லை இல்லை நம்ம கிளம்பலாம் அப்புறம் பேசிக்கலாம் ஃபோனில் பேசிக்கலாம்னு சொன்னோம், இல்லை இல்லை அந்த குழந்தைய நேரில் போய் பார்க்கணுன்னு சொல்லிட்டு மனுஷன் ஹாஸ்பிட்டலில் போய் அந்த குழந்தைக்கு வந்து சாரி சொன்னாப்ல. அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த மேட்ச்சில் நீ வந்து கெஸ்ட்டாக வந்து என் மேட்ச்சை பாரு, நீ வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையை வந்து கூட்டிகிட்டு போனாப்ல. அதுதான் வந்து அந்த குழந்தை மனம். ஸோ சின்ன வயசுலேருந்து ஒவ்வொரு விஷயமும் வந்து அவருக்கு ஈஸியாக கிடைக்கல, தொடர்ச்சியான முயற்சியின் காரணமாக தான் கிடச்சிருக்கு. இன்றைக்கி கிங்ஸ் லெவன் பஞ்சாப்புக்கு எதிராக மேட்ச்சில் ஆடும் போது கூட ஓப்பனிங் மேட்சஸ்லாம் அவருக்கு இடம் கிடைக்கல, ஏன்னா வயசாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இடம் கொடுக்காம தான் இருந்தாங்க. ஆனால் மறுபடியும் தனக்கான இடத்தை நிரூபிக்கணும் அப்படின்ற போராட்டம் இன்னைக்கு வரையும் தொடர்ந்துட்டு இருக்கு. கார்ல் மார்க்ஸ் அவருடைய ஒரு புத்தகத்தில் ஒரு விஷயம் வந்து அற்புதமாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்ச வரி என்ன அப்படின்னா, ஒரு நீரோடை இருக்குது அப்படின்னா நீரோடை இருக்கும், பாறை இருக்கும், அந்த பாறையை தாண்டி நீரோடை வந்து விழுந்துக்கிட்டே இருக்கும். பாறையை தாண்டி நீரோடை வந்து விழுகிறது வந்து பாறையை விட பலமானது நீரோடை அப்படின்ற அர்த்தம் கிடையாது, அந்த நீரோடையினுடைய தொடர்ச்சியான முயற்சியின் காரணமாகத்தான் பாறையையும் தாண்டி நீரோடை வந்து விழுகிறது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ தொடர்ச்சியான முயற்சிகள் இருந்தால் ஒரு பேப்பர் அல்ற ஒரு பையன் இன்னைக்கு உலகமே போற்றக்கூடிய ஒரு கிரிக்கெட் பிளேயராக மாறும்போது, ஒரு பேப்பர் போட்டுட்டு இருந்த அப்துல் கலாம் அவர்கள் தினம் தினம் பேப்பரில் வர்ற இந்திய குடியரசுத் தலைவராக மாறும்போது, ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களோட லைஃப்பில் நான் இந்த ஸ்டேஜில் இருந்தேன், இங்கேருந்து இப்படி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய டெவலப்மெண்ட் முன்னேற்றங்கள் எதுவாக இருந்தாலும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கமெண்ட்ஸை வந்து பார்க்கும்போது இன்னும் நிறைய பேருக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்கும். கிறிஸ் கெயில் அவர்களுடைய வாழ்க்கை உலகத்தின் ஏதோ மூலையில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணோடையோ பையனோடையோ திருநங்கையுடையோ வாழ்க்கையை மாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஆயிரத்தை தாண்டி போனால் ஓடியில நீதான்.